ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வேஷ பிரக்கனை பேசுறேன். இதை வந்து பிசினஸ் நியூமராஜி சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை மையமாக வைத்தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் நியூமராஜி சம்பந்தப்பட்ட எண்ணற்ற வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். பொதுவாகவும் போட்டிருக்கோம், தனித்துவமாகவும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் செப்பரேட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிசினஸ்க்கும் எப்படி தனிப்பட்ட முறையில் பேர் வைக்கிறது அப்படின்ற விஷயம் எண்ணற்ற வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். எல்லாமே ஆஸ்ட்ரோ பிரக்கன் அப்படின்ற பிளேலிஸ்ட் என்பது இருக்கும், அதை பார்த்துங்க. அந்த லிங்க் என்பது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். அதன் வரிசையில் இன்னைக்கு நம்ம அதே தலைப்பை மையமாக வைத்து உடனே டீட்டெயிலாக தொழிலுக்கு அதிர்ஷ்டமான பெயர் தேர்வு செய்வது எப்படி. அதாவது இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருள் கடையில் வாங்க போறோம்னு வச்சுங்க, அந்த பொருள் நம்ம வாங்கினோம்னா இது சம்மந்தப்பட்ட விஷயம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணோம், ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொருளுடைய பெயர் தான். அந்த பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஷனையும் ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்தி அந்த பொருள் வாங்க நம்ம வந்து தூண்டுதல் என்பது ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டி தரம்னு சொல்லுவோம், அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் குவான்டிட்டி அந்த எடை எவ்வளோ கூட எவ்வளோ கிலோ கொடுக்குறாங்க எவ்வளோ கிராம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம், அதுக்கப்புறம் ரேட், இதெல்லாம் வந்து அடுத்த கட்டமான விஷயங்களை ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எது கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து வாங்குவதற்கு அந்த பொருளுடைய பெயர் தான் அப்படின்ற விஷயத்தை மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகணும்னா அந்த பெயர் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ அதே போல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியோ இல்லை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களோ அந்த பிசினஸ் நல்லா காலத்துக்கு நிலைத்து நிற்கணும்னா அந்த பிசினஸுடைய நேம் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் அடுத்த கட்டமாக தீர்மானிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசினஸுடைய நேம் என்பது ஒரு இம்ப்ரெஷனை ஒரு கஸ்டமர்ஸ் மத்தியில் ஏற்படுத்தும். அதன் ரீதியாகவும் அந்த கஸ்டமர்ஸை அந்த ப்ராடக்டை நோக்கி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுப்போம். அப்போ ஒரு கஸ்டமர்ஸை வந்து ஈர்க்கக்கூடிய அந்த வசிக்கிற தன்மை அந்த பிசினஸுடைய பெயர் கிட்ட தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஒரு பிசினஸுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் மூன்று விஷயம் கிட்ட இருக்கு. அது என்னன்னா அந்த பிசினஸ் யார் பண்றாங்களோ, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ, யார் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுதோ, அந்த நபருடைய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது அந்த கடை அந்த பிசினஸுடைய வாஸ்து அமைப்புகள், இது ரெண்டாவது முக்கியமான விஷயமா தீர்மானிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூமராலஜி, அதாவது அந்த பெயர், அந்த பிசினஸுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யோகமான அமைப்புகள் இருக்கா, அந்த பிசினஸ் யார் ரன் பண்றாங்களோ அவருடைய ஜாதக அடிப்படையில் தனித்துவமாக நல்ல ஒரு யோக கிரகத்தின் ஆற்றல் வருது போல அந்த பிசினஸ் பெயர் என்பது அமைந்திருக்கா, அந்த நியூமராலஜி என்பது மூன்றாம் கட்டமாக அந்த ஒரு இம்ப்ரெஷனை அந்த தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பங்கு என்பது வகிக்குது. இது நம்ம ஆராய்ச்சியின் மூலமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டில நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அந்த கடையுடைய பெயருக்கும் அந்த கடையை யார் ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஓனருடைய ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட மூலம் ஏதோ லிங்க் ஏற்பட்டிருக்குன்றதை நம்மளோட ஆராய்ச்சியின் முடிவு மூலமா நான் டீட்டெயிலா தெரியுது. அப்ப ஒரு பிசினஸ் பெயர் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் யார் ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ அல்லது யார் இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கோ அவருடைய ஜாதகத்தை கணித்து 12 பாவங்கள் நவகிரக கொடுப்பனைகளை போட்டு எந்த கிரகம் நல்ல ஒரு பிசினஸுக்கு யோகமான அமைப்புல இருக்கு, குறிப்பா அவர் செய்யக்கூடிய பிசினஸுக்கு யோகமான அமைப்புகள் எந்த கிரகம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த கிரகத்தின் ஆற்றல வருது போல அவருக்கு வந்து அவர் செய்யக்கூடிய அந்த பிசினஸ்க்கு பெயர் அமைப்பு வைக்க பட்சத்துல நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க விஷயத்த நம்ம நடைமுறையில கண்டுகூட பாத்துட்டு வரக்கூடிய விஷயமாக இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு துணி கடை ஆரம்பிக்கிறாரு, இல்ல மெடிக்கல் ஷாப், இல்ல ஹோட்டல் கடை ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ஜாதக அமைப்புல 6-10 பாவம் என்பது நான் மேலே சொன்ன 3 பிசினஸுக்கு யோகமான பாவம், இந்த பாவங்கள்ல தொடர்பு கொண்ட கிரகம் எது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி அதன் அடிப்படையில் அந்த பிசினஸ் நேம் நம்ம வச்சுங்க, நல்லா சக்சஸ்ஃபுல்லா அந்த பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா 6 பாவம் என்பது ஒரு உடையை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை வச்சிருக்கு, அதுக்கப்புறம் மருந்துகளை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை வச்சிருக்கு, அதே போல ஒரு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை காரகத்துவங்கள் வச்சிருக்கு. அப்ப இந்த சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களோட ஜாதக அமைப்புல 6-10 பாவத்தை எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கும் அதன் அடிப்படையில் அந்த பேரை வைக்கும் பட்சத்தில் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கும். இதே ஒருத்தர் மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, இல்லை சூப்பர் மார்க்கெட் வைக்க போகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களோட ஜாதக அமைப்பில் 3-7-11 பாவத்தை எந்த கிரகம் தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். 3 பாவம் என்பது வியாபாரத்தை குறிக்கும், 7 பாவம் என்பது பொதுஜன தொடர்பு கஸ்டமர்ஸை குறிக்கும், 11 பாவம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ 3-7-11 பாவம் இது போன்ற அற்புதமான பாவங்களை அந்த தனிப்பட்ட நபரின் ஜாதகத்துல எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு அதன் அடிப்படையில அந்த மளிகை கடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் பெயர் வைக்கும் பட்சத்துல நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கும். இதே போல ஒரு பாத்திரக்கடை என்பது 4-10 பாவம் யோகமான பாவம். இதே போல ஒரு டிராவல்ஸ் இருக்கு, டிராவல்ஸ் என்பது 3-9 பாவம் என்பது டிராவல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் குறிக்கக்கூடியது. 3-9 பாவத்துக்கும் நல்ல பொருளாதாரத்துக்கும் சாதகமான பாவம் 4-10. அப்ப 4-10 பாவத்தை ஒருத்தோட ஜாதகத்துல எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கோ அதன் அடிப்படையில அந்த கிரகத்தின் ஆற்றல் வருவது போல அந்த டிராவல்ஸ்க்கு நம்ம பேர் வைக்கும் பட்சத்துல நல்லா சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா ரன் ஆகும். இதெல்லாம்
எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் யோகமான பாவங்கள் என்பது நிச்சயமாக இருக்கு. அந்த பிசினஸ் யார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஒரு இன்டென்ஷன்ல இருக்காங்களோ அவங்களோட ஜாதக அமைப்புல அந்த பிசினஸ் சார்ந்த ஒரு யோகமான கிரகம் நிச்சயமாக குறைஞ்சபட்சமாக ஒன்னாச்சு கன்ஃபார்ம் இருக்கும். அப்பதான் ஒரு பிசினஸ் அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு தாட்டை நிச்சயமா அந்த மனிதனுக்கு தூண்டும். அந்த அது போன்ற ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சி அந்த கிரகத்தின் ஆற்றல் போல அந்த பிசினஸ் நம்ம வைக்க பேர் வைக்கும் பட்சத்துல நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கிறத நடைமுறையில் நம்மளால பார்க்க முடியுது. இது எந்த இது வந்து எதனால நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியுதுன்னா, நம்ம எவ்வளவு கடைகளுக்கு நம்ம வந்து எண்ணற்ற கடைகளுக்கு மீது நம்ம நியூமராஜி பேர் மீது வச்சு கொடுத்துருக்கோம். ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்ல இருந்து இல்ல நலிவடைந்து இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் நல்ல ஒரு திறம்பட நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பாத்துல கொண்டு போயிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்ம கிட்டே இருக்கு. அதனால நம்ம தெளிவா சொல்ல முடியுது. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தனி மனித ஜாதக அடிப்படையில பார்க்கக்கூடிய நியூமராலஜி மெத்தட்ல பாக்கணும். அவர் ஜாதகத்தை கணிச்சு அவர் ஜாதக அடிப்படையில எந்த கிரகம் நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கு, காலத்துக்கும் அந்த பிசினஸ் நல்லா தாங்கி நிற்கக்கூடிய கிரகம் என்பது எது, நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் என்பது எது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த கிரகத்தின் ஆற்றல் வருவது போல அந்த பெயர் என்பதை நம்ம சூஸ் பண்ணணும். ஜாதக அடிப்படையில சூஸ் பண்ணக்கூடிய நியூமராலஜி மெத்தட ஃபாலோ பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில ஃபாலோ பண்ணக்கூடிய நியூமராலஜி மெத்தட ஃபாலோ பண்ணக்கூடாது. அது வந்து பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதே கிடையாது. ஏன்னா டேட் ஆஃப் பர்த் என்பது பொதுவான ஒரு விஷயம். இன்னைக்கு பிறக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு டேட் ஆஃப் பர்த் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொரு குழந்தைகளுடைய லைஃப் ஸ்டைல் என்பது வெவ்வேறான அமைப்புகள் இருக்கும். ஒரு குழந்தையை போல இன்னொரு குழந்தை என்பது கிடையாது. ஒவ்வொரு உயிரும் என்பது தனித்துவமான ஒரு விஷயம். அப்ப தனித்துவமா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த தனித்துவமான ஜாதக அடிப்படையில பார்க்கணும். டேட் ஆஃப் பர்த் ஒரே மாதிரி இருக்கலாம் ஒரே நாள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஆனா ஜாதகம் என்பது ஒரே மாதிரி இருக்காது. 2 minutes, 3 minutes டிஃபரன்ஸ் பண்ணக்கூடிய டின் பேபிஸ் கூட ரெண்டு விதமான ஜாதகத்தை நம்ம வந்து அட்வான்ஸ்ட் சயின்டிபிக் கேபிஸ்ட் எல்லாம் அஸ்ட்ராலஜி அந்த முறை நம்மளோட முறையில கணிக்க முடியும். அது அடிப்படையில் கணிக்கப்படக்கூடிய ஜாதக ரீதியாக அந்த பிசினஸ் பேரை சூஸ் பண்ணும்போது நல்லா சக்சஸ்ஃபுல்லாக நிச்சயமாக ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த பதிவை திரும்ப எடுத்துக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு இன்னும் ஜாதகம் பார்க்கணும், நல்ல நாள் நேரம் குறிக்கிறது, வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன், நியூமராலஜி குழந்தைக்கு பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது, வெஹிக்கல் அதாவது வாகன ரிஜிஸ்ட்ரேஷன் தேர்வு செய்யறது, எதுவாக இருந்தாலும் நான் தொடர்பு கொண்டு பேசுங்க. நான் கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசும்போது தகுந்த ஆலோசனை கொடுக்கப்படும். மேலும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாமே பாருங்க, எல்லா விஷயமா முக்கியமான வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுருவோம். எல்லாம் ஆஸ்ட்ரோ பராத் கண்ணன் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கு, அந்த பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம். இதன் மூலம் போய் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போது உங்களுடைய விடைபெறுகிறேன். உங்களின் ஆஸ்ட்ரோ பராத் கண்ணன், நன்றி, வணக்கம்.